விட்ட வேற எது இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பு திருப்பி பாக்குற? தண்ணி பட்ட சாயம் போங்களா? போகாது. ஏ இதுக்கு நம்ம சாகரத்தை இருக்கணும்ல, இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி, இது என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்யா? இருக்கட்டும், இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம், ரெண்டு இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு, நல்ல நாலு இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ, உங்க பெரியாத்தால வர சொல்ல அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. ஏனுங்க, முகத்துக்கு பூசுற போடுங்களா? ஆமாயா, வேணா? அதுக்குதானே கேட்டேன், நான் பூசினால அஷ்டமா இருக்கணும் மல்லி சொல்லிச்சு. ஐயா, நீ தான் ஏற்கனவே சிவச்சவன உரிச்ச கோழி மாதிரி இருக்கு, உனக்கு இருக்கு என்ன படி? அந்த நேரம் உங்களுக்கு இருக்கு, என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ, ஆன வேலை சொல்றீங்க, நமக்கு எல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின் உனக்கு சும்மா கொடுப்பாங்க? கொடுத்தா வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? இந்த பொடி கப்பா எப்படிங்க வந்துச்சு? என்னங்க இந்த சட்டை நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா, கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே விலை 20 ரூபா, கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டேன், 20 ரூபா. சரி, உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம், 6 ரூபா. நகரியா நகரியா பையா, காலங்காத்தில வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம சட்டம் வாங்க காசு வேணும் தெரியும் உனக்கு? பையா, கட்டுப்படி அளவு கொடுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, சும்மா திட்டம் வரல வேணாமா? சார், போடா மாதிரி இருக்கு சட்டை, நான் சொல்ற விலையே ஜாஸ்தி, என்ன தவிர வரையாவும் வாங்குவாங்க. என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அது ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா அந்த பாக்கிட்டு? வாங்கும் போது மான மரியாதை பாருங்க, வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணக்கூடிய இது முதல்ல கொடுக்கலாமல்ல? வீட்டுக்கு போனா குழந்தை தொல்ல, அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம், அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி, ஆளை விடுற சாமி. என்னையா அது, கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையன் வாங்க மாட்டேங்கிறான். எனக்கு புரிஞ்சுக்கிட்டா? சரி, அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இத கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே, இதுக்கு எப்ப புரிய வச்சு? நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையேபட. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூட எத்தனை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான், மாமனாரு பேர மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் என்னதான் சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க, இது எதுல கொண்டு போய் விட போதும்? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன்.
மாப்ள முள்ள இல்லாத மீன் போடுங்க மாப்ள மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு வைஃப் என்ன வாங்க வந்துட்டீங்க பாருங்க கோப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க அப்பாங்க இந்தாங்க அப்பா இருந்தால உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு மச்சா எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன் இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொண்டே போடுவானே கண்டீங்க அந்த பதினாறாவது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க அந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள்ள டேய் நின்றா இவரு பெரிய வெண்ணை கூப்பிட்டு அனுப்ப ஆள் அனுப்பணுமாக்கம் கேக்குறல்ல பதில் சொல்ற வயல் என்ன வச்சிருக்க முழிய பாரு முழி ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டேன்னா ஓ போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம் மூஞ்சும் மொகர கட்டையும் என்ன என்ன கோமா இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விடியா ஏ அம்மா இல்ல வெளியில போயிருக்காங்க உனக்குதான் கையட்டலையே அப்புறம் பின்னால கொக்கி வச்சிருக்க இந்த மாதிரி முன்னால வேண்டிதானே இப்பதானே சொல்ற இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன் எல்லாம் நான் சொல்லி வந்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் இல்லை உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டுருக்க எனக்கு சொந்த காசா அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன் உனக்கு குளிர் தானே வேணும் இரு வர டாக்டரோ தண்ணி பண்ண அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா தெரியாத சொல்லும் மழையில நினைறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் போச்சுடா நான் வேணா கல்லு பிறகு தட்டங்களா வேணா புட்டிக்குள்ள குள் பட்டங்களா வேணா சரி கூட்டி விடுற என்னாச்சு உனக்கு எனக்கு எதுவும் வேணா உனக்கு தான் எதுவும் வேணும் போல இருக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேணாம் கொஞ்சம் என்ன குழந்தை மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா நல்ல கொலுசா வாங்கிட்டு வா ஆகட்டும்
என்ன பண்றேன் பாரு போ. ஏய் பாருங்க, அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படி தெரியும்? போது நிறுத்து, முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டிவி போ. நீ போன வர ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான், எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க, என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாயின்னு நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க, உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு, நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே, இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயே, இது கழுதியிலடா நாயே. நான் நாயிட்டு தான் கேட்டேன்.